ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் முந்தைய அரசுகள் தவறிவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெறும் மத்திய கண்காணிப்பு ஆணையம் மற்றும் மத்திய புலனாய்வு நிறுவனம் சிபிஐ ஆகியவற்றின் கூட்டு மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் ஊழலை கட்டுப்படுத்தும் அரசியல் மற்றும் நிர்வாக திட சிந்தனை அந்த அரசுகளிடம் இல்லை என்று கூறினார். இன்று ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும் அரசியல் துணிச்சல் மத்திய அரசிடம் உள்ளதாகவும் நிர்வாக அளவில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 7 ஆண்டுகளில் ஊழலை கட்டுப்படுத்தி மக்கள் நம்பிக்கையை பெறுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வெற்றி பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்கள் மற்றும் கமிஷன் இல்லாமல் மத்திய அரசின் திட்டங்களை முழுமையாக பயன்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை மக்கள் பெற்றுள்ளதாக கூறிய பிரதமர் ஊழல் செய்தவர்கள் எவ்வளவு அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தப்பிக்க முடியாது என்பதை மக்கள் தற்போது உணர்ந்துள்ளதாக கூறினார். ஊழலை அனைத்து மட்டத்திலும் ஒழிக்க சிபிஐ மற்றும் கண்காணிப்பு அதிகாரிகள் தங்களை அர்ப்பணிப்புடன் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நரேந்திர மோடி வலியுறுத்தினார். ஊழல் என்பது மக்களின் உரிமைகளையும் அனைவருக்குமான நீதியையும் பறித்துவிட்டதாக கூறிய அவர் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரும் தடையாக இருப்பது ஊழலே என்று கூறினார். ஊழல் ஒழிப்பு மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கூறினார். நாட்டையும் நாட்டு மக்களையும் ஏமாற்றிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு புகலிடம் ஏதுமில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். बीते 6-7 सालों के निरंतर प्रयासों से हम देश में एक विश्वास कायम करने में सफल हुए हैं कि बढ़ते हुए करप्शन को रोकना संभव है. आज देश को यह विश्वास हुआ है कि बिना कुछ लेन देन के बिना बिचौलिए के भी सरकारी योजनाओं का लाभ मिल सकता है.